சேனல் ஓமை தகவல். நம்ம இந்தியாவில் நம்ம எல்லாருமே வந்து மால் கல்ச்சர் நிறையா ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக மால் நிறையா விசிட் பண்ணியிருப்போம். அதுவும் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீனிக்ஸ் மால், விஜயா ஃபோரம் மால்லாம் ரொம்பவே வந்து ஃபேமஸ்ன்னு தான் சொல்லணும். ஆனால் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அமெரிக்காவில் ஒன் ஆஃப் த மாலுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம ஊரில் மால்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர பிரம்மாண்டமாக பல மாடிகள் வச்சு இருக்கும். ஈவன் பார்க்கிங் லாட்டே வந்து பேஸ்மெண்ட் 1, 2, 3 போய்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கே யூஎஸில் வந்து நிலப்பரப்பு நிறையா இருக்கனால எல்லா இவ்வளோ எவ்வளோ பெரிய மாலாக இருந்தாலும் எத்தனை கடைகள் இருந்தாலும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரவுண்ட் லெவலில் இதே மாதிரி தான் இருக்கும். பார்க்கிங் லாட் கூட பாருங்கள், எல்லாமே இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருக்கும். இந்த மால் பேர் பார்த்திங்கன்னா ஃபேக்டோரியா மால். இது வந்து பெல்லிவியூ அப்படின்ற லொக்கேஷனில் வாஷிங்டன் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ வாங்க குயிக்காக உள்ளே போய் என்னெல்லாம் கடை இருக்குதுன்னு பார்த்துடலாம். நாங்கள் இன்னைக்கு ஃபேமிலியோட ஒரு சின்ன ஷாப்பிங் பண்ணுறதுக்கு தான் இந்த மால் வந்திருக்கோம். ஸோ அதையும் சேர்த்து இங்கே யூஎஸ்ஏ மால்குள்ளார அப்படி என்னெல்லாம் கடைங்க இருக்கும், ப்ளஸ் அங்கே விற்கிற ப்ராடக்ட்ஸோட விலையெல்லாம் எப்படி போட்டிருக்காங்க எல்லாம் சேர்த்து பார்க்கலாம். இந்த ஃபேக்டோரியா மாலோட கம்ப்ளீட் மேப் தான் இங்கே வச்சுருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈஸ்ட் பார்க்கிங் லாட்டில் தான் கார் பார்க் பண்ணிட்டு வந்திருக்கோம். இங்கே என்னெல்லாம் கடை இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா கடைங்களும் இருக்குங்க. அப்பேரல்ஸ்லேருந்து பேங்க்ஸு, அதுக்கப்புறம் ஃபுட்டு, ரெஸ்டாரண்ட்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்மளோட லஞ்சு இன்றைக்கி இங்கே தான் நினைக்கிறேன். இந்த மாலோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்டோன் க்ரீமரி அப்படின்னு ஒரு கடை. இது வந்து நம்ம ஊரில் சொல்ல போனால் ஐபேக்கோ ஸ்டோர், ஐஸ்கிரீம் ஸ்டோர் மாதிரி தான். இங்கே ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நம்ம ஆள் ஆதிக்கு வந்து விடவே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினா தான் இந்த வீடியோவே எடுக்க முடியும் போல இருக்குது. சரி வாங்க கடைக்கில் போய் எதாவது வாங்கிடலாம். நம்ம மால்குள்ளார என்ட்ரை வரும்போதே பார்த்தீங்க 3-4 பேர் வந்து இந்த ஐஸ்கிரீமை தான் கையில் வாங்கி எடுத்துகிட்டே போனாங்க. ஏன் அப்படின்னா இந்த கோல்டு ஸ்டோன் க்ரீமரி கடை வந்து இங்கே யூஎஸ்லேயே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் ஃபேமஸ் ஐஸ்கிரீம் ஷாப்னு கூட சொல்லலாம். இப்போ பேண்டமிக் வேற இல்லையா, ஸோ கடைக்குள்ளார பார்த்தீங்கன்னா எந்த விதமான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸே உங்களால் பார்க்க முடியாது. மக்களும் வந்து எல்லாமே டேக்அவேல தான் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இங்கே நிறைய டிஃபால்ட் ஃப்ளேவர்ஸ் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப்பிங் வெரைட்டிஸ் தான். கம்ப்ளீட்டாக நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் என்ன மாதிரி ஃப்ளேவர்ஸ் வேணும், டாப்பிங்ஸ் வேணும்னு. ஸோ அதுக்கு தகுந்த சார்ஜ் தான் பண்ணுவாங்க. இது எக்ஸாக்டாக சொல்லணும்னா நம்ம ஊரில் ஐபேக்கோ ஸ்டோர்ஸ், அதுக்கப்புறம் க்ரீம் அண்ட் ஃபெஜ் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் பார்லர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதே மாதிரி ஒரு கடை தான் இதுவும். எப்பயும் போல் டிஃபால்ட்டாக ஆத்விக்கு பிடிச்ச ஃப்ளேவரான சாக்லேட் ஃப்ளேவர் தாங்க இன்றைக்கும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த மீடியம் சைஸ் கப்புக்கு $8 சார்ஜ் பண்ணாங்க, ஒரு ஆல்மோஸ்ட் 600 rupees சொல்லலாம். இதான் நம்ம இன்னைக்கு வாங்கின ஐஸ்கிரீம். டபுள் சாக்லேட் ஃப்ளேவரில் சாக்கோ சிப், சாக்கோ சாஸ், குக்கீஸ், ப்ரௌனிஸ்லாம் நல்லா குத்தி மிக்ஸ் பண்ணி ஃபேன்டாஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. சூப்பராக ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சு. நம்ம வந்த வேலையான ஷாப்பிங்கை ஃபஸ்ட் ஆரம்பிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம போகிற கடை பேர் பார்த்தீங்கன்னா கிளைரிஸ். இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக லேடிஸ் ஆக்சசரிஸ் அண்ட் ஜுவல்லரிக்கான ஒரு ஷாப். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லா விதமான ட்ரெண்டிங் லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் இந்த கடையில் வச்சுருப்பாங்க. அதுவும் ஜுவல்லரியில் பார்த்தீங்கன்னா இயரிங்ஸாக இருக்கட்டும், நெக்லஸஸ், பிரேஸ்லெட்ஸ், பாடி ஜுவல்லரியில் வந்து அந்த ஆங்க்லெட்ஸ், நோஸ் ரிங்ஸ் அப்படின்ட்டு ஊறுப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு டைமும் இந்த கடைக்கு வரும்போது வாங்குறோமோ இல்லையோ நான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் பார்த்துட்டு தான் வெளியில் வருவேன். இங்கே பாருங்கள் நவ் பியர்சிங் அப்படின்னு போட்டிருக்காங்க, அதாவது காது குத்துறது, மூக்கு குத்துறது அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் கூட இந்த கடையில் பண்ணுவாங்க போல இருக்குது. அதுவும் சில பேர் பார்த்திங்கன்னா ஐப்ரோ மேலே ரிங் குத்திக்கிறது, லிப்ஸ் மேலே ரிங் குத்திக்கிறதுலாம் செம கிரேஸியாக பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கடையில் தான் வந்து பண்ணுவாங்க போல இருக்குது. இந்த குட்டி பேக் பேக்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இது ரேட்லாம் வந்து எவ்வளோ அப்படின்னா ஒரு $25 ஆரம்பித்து $50 வரைக்கும் போட்டிருக்காங்க. ஒரு ரஃபாக 2000 rupees 3000 rupees 3500 rupees அப்படின்னு சொல்லலாம். பேக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பேக் பேக்ஸ் மட்டும் இல்லாமல் கிராஸ் பாடி, டோட்ஸ், ஃபேன்சி பேக்ஸ், கிளட்சஸ், வேலட்ஸ், காயின் பர்சஸ், கீ செயின்ஸ் அப்படின்ட்டு நிறைய வச்சுருந்தாங்க. அதுவும் கலர் பாருங்கள் ஒரே பிங்க் பிங்க் பிங்க்காக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த பூரா செக்ஷனுமே ஹேர் ஆக்சசரிஸ் தாங்க. அதாவது ஹெட் பேண்ட்ஸ், ஹெட் ரேப்ஸ், எலாஸ்டிக்ஸ், அந்த ஹேர் கிளிப்ஸ், பின்ஸு, ஃபேக் ஹேர், ஹேர் டூல்ஸ்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஊறுப்பட்டது வச்சுருக்காங்க. இது ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா $5, $10 அதாவது வந்து ஒரு 350 rupees, 700 rupees, 1000 rupees அந்த ரேஞ்சில் தாங்க இது எல்லாமே இருக்கும். ப்ளஸ் மெயினாக சொல்கிறது குவாலிட்டி ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இது நிறைய தடவை வாங்கியிருக்கேன், 1 to 2 years ஆனாலும் அந்த எலாஸ்டிக்லாம் வந்து போகாமல் நல்லா தாங்கும். அடுத்ததாக இங்கே பாருங்கள் கூலர் செம்ம சூப்பராக வச்சுருக்காங்க. அதுவும் சம்மர் சீசன்றனால நிறைய வெரைட்டிஸ் பார்க்க முடியுது. இது எல்லாமே எதை எடுத்தாலும் ஒரே விலைங்க, ஃபிக்ஸ்டு ப்ரைஸு. அதோட $20 அப்படின்னு போட்டிருந்தாங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1500 rupees வச்சுக்கலாம். அடுத்ததாக ஆல்சன் அண்ட் சன்ஸ் அப்படிங்கிற ஒரு நகை கடை தாங்க இது. இங்கே இருக்க மக்கள்லாம் டைமண்ட் ஜுவல்லரிஸ் அண்ட் பிளாட்டினம் ஜுவல்லரிஸ் மட்டும் தாங்க யூஸ் பண்ணுவாங்க. நம்மள மாதிரி 22
கேரட் கோல்ட் ஜுவல்லரிஸ்லாம் நான் பர்சனலாக இங்கே இருக்க எந்த கடையிலையுமே பார்த்ததில்லை. இவங்க வியர் பண்ணுறது எல்லாமே ரொம்ப லைட் வெயிட் ஜுவல்லரிஸ் தான் விரும்பி யூஸ் பண்ணுவாங்க. செயின்ஸாக இருக்கட்டும், பிரேஸ்லெட், நெக்லஸஸ் எல்லாமே ரொம்ப தின் மாடல்ஸாக தான் உங்களால் பார்க்க முடியும். ப்ளஸ் இது எல்லாமே வந்து டைமண்ட் ஜுவல்லரிஸ் அப்படிங்கிறனால 18 கேரட் கோல்டில் தான் மேக் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா அதுக்கும் கீழே 14 கேரட், 12 கேரட் அப்படிலாம் கூட இருக்கும். இங்கே யூஎஸில் மோஸ்ட் ஆஃப் த கடைகளில் நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னா எல்லா ஜுவல்லரிக்குமே வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தாங்க. ஸோ ஒவ்வொரு ஐட்டத்துக்குமே வந்து ஒரு டேக் வந்து அவங்களே போட்டிருப்பாங்க. ஸோ பிடிச்சா நம்ம அப்படியே அந்த ரேட் கொடுத்து வாங்கிக்கலாம். இந்த ரேட் எல்லாமே வந்து எப்படி ஃபிக்ஸ் ஆகுதுன்னா அந்தந்த ப்ராடக்டோட டைமண்ட் கட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ரேட் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இங்கே இருக்க எல்லா ரிங்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் $2,000 ஆரம்பித்து $10,000 வரைக்கும் போட்டிருக்காங்க. நம்ம ஊர் மணியில் சொல்லணும் அப்படின்னா ஒரு 1.5 லட்சத்துலேருந்து ஆரம்பித்து 7 லட்சரூபா வரைக்கும் இருக்குது. அதுவும் இந்த நெக்லஸ்லாம் பாருங்கள், சாலிட் டைமண்டில் செஞ்சது. இதோட ரேட்லாம் வந்து $50,000 $1,00,000 வரைக்கும் இருக்கும். அதாவது 35 லட்சத்துலேருந்து 70 லட்சம், 80 லட்சம் அந்த ரேஞ்சில் இருக்கும். அடுத்ததாக இந்த மெஷின் பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நம்மளோட ஓல்டு ஃபோன்ஸ்லாம் வச்சுருந்தோன்னா இந்த மெஷின் குள்ளார போட்டிங்க அப்படின்னா அதுவே வந்து அதுக்கு ரேட் வந்து கால்குலேட் பண்ணி நமக்கு கேஷா கொடுத்துரும். பேசிக்கா இது வந்து ஒரு ஃபோன் ரீசைக்கிள் மெஷின் தான் இது. ஆமா, காயின் போடணும். போயிட்டே இருக்க வழியில் பார்த்தீங்கன்னா க்ரீக் எக்ஸ்பிரஸ் மெடிட்டேரியன் கிரில் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் கண்ணில் பட்டுருச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பசி வந்துருச்சு, உள்ளே போய் எதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம ஃபர்தராக ஷாப்பிங்கை கண்டினியூ பண்ணலாம். இது ஒரு மெடிட்டேரியன் க்யூசைன் ரெஸ்டாரண்ட். இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எந்த கண்ட்ரீஸ்லேருந்து ஆரிஜின் ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ், இட்டாலி, கிரீஸ், ஸ்பெயின் அப்படின்னு சொல்லலாம். இங்கே என்ன மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா கைரோஸ், ஃபலாஃபல், க்ரீக் சாலட், ஷவர்மா இதெல்லாம் தான் இங்கே மெயின் ஐட்டம்ஸ். ஸோ நாங்கள் இன்னைக்கு ஆர்டர் பண்ண ஐட்டம் பேர் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஷவர்மா பிளேட். இது எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேக்ஸோட $20 பில் கொடுத்தாங்க, அதாவது ஒரு 1,500 ரூபான்னு வச்சுக்கலாம். மெடிட்டேரியன் க்யூசைன்றனால கிரீஸ் நாடு மாதிரியே அழகா வால் பெயிண்டிங்ஸ் ரெஸ்டாரண்ட் முழுக்க பண்ணி வச்சுருந்தாங்க. பாருங்க நம்மளோட ஃபுட்டு வந்துருச்சு, செம்ம யம்மியா சூப்பராக இருக்கு. ஸோ திஸ் இஸ் சிக்கன் ஷவர்மா. இதில் நல்ல க்ரீம் அந்த மேயோலாம் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இது பார்த்தீங்கன்னா ஷ்ரெட்டட் சிக்கன் ஷவர்மா. ஸோ கொஞ்சம் வெஜ்ஜீஸோடு மிக்ஸ் பண்ணி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து கொஞ்சம் ப்ளெயின் ரைஸ் அண்ட் இது வந்து பீட்டா பிரெட். ஸோ இந்த ஷவர்மா வந்து இந்த பீட்டா பிரெட்குள்ளார வச்சு இந்த ஹம்மஸ்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதோட காம்ப்ளிமெண்ட்ரியாக நமக்கு வந்து கொஞ்சம் சாலட் வருது. சாலடுக்கும் ட்ரெஸ்ஸிங் இருக்குது பாருங்கள். இதை வந்து என்ன பண்ணுன்னா இதை அப்படியே இது மேலே நல்லா ஊற்றிட்டு, இது வந்து வேறு ஒன்றும் இல்லை, இது வந்து லெமன் சால்ட் பெப்பர் சாலட் ட்ரெஸ்ஸிங் தான். ஸோ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேயே வந்து உங்களுக்கு கிரேட்டட் சீஸ்லாம் கூட இருக்கு பாருங்கள். இதை நல்லா இப்படி குத்தி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியது தான். இது செம்ம க்ரன்ச்சியாக இருக்கும், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஆர்ட்ஸ் அண்ட் பெயிண்டிங்ஸ்க்காகவே ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கடை தாங்க இது. ஒவ்வொரு பெயிண்டிங்ஸுமே ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். அதே மாதிரி அதோட ரேட்ஸும் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 10,000, 20,000, ஈவன் 1,00,000 அப்படின்னு கூட போட்டிருப்பாங்க. அதனால நம்ம இந்த கடைங்களுக்குள்ளாரெல்லாம் உள்ளே போகிறதில்ல, வெளியிலேருந்தே விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு அடுத்த கடைக்கு போயிடுவோம். அடுத்ததா இப்போ நம்ம எந்த கடைக்குள்ளார் போயிட்டுருக்கோன்னா லேக் ஷோர் லேர்னிங் ஸ்டோர், அதுதான் இந்த கடையோட பேர். இந்த கடையில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா பிறந்த குழந்தையிலேருந்து ஒரு 10-12 வயசு குழந்தை வரைக்கும் தேவையான அத்தனை விதமான எஜுகேஷ்னல் மெட்டீரியல்ஸ் இந்த ஒரே கடையில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த செக்ஷன் பூராவுமே புக் வெரைட்டிஸ் தான். ரீடிங், காம்ப்ரஹென்ஷன், ரைட்டிங், கிராமர், கர்சிவ் ரைட்டிங், மேத்ஸ் அப்படின்னு எல்லா வெரைட்டிஸுமே வச்சுருப்பாங்க. சொல்லப்போனால் எல்லாத்துலேயுமே வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸோடு இருக்கனால குழந்தைங்களுக்கு பண்ணுறதுக்கு ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டட் கேம்ஸ் தான். ஸோ இந்த கேம்ஸ்லாம் விளையாடும் போது குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக மணி டினாமினேஷன்ஸ்லாம் கற்றுப்பாங்க. இது பாருங்கள் நெஜ ஏடிஎம் மிஷின் மாதிரியே இருக்குது. குழந்தைங்க விளையாடும் போது உண்மையிலேயே ஒரு ஏடிஎம் மிஷினை என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கற்றுப்பாங்க. இது எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா $50 போட்டிருக்காங்க. இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், ஆனால் இது இப்போல்லாம் வாங்குறதோட சேல்லாம் போடுவாங்க. அப்போ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லா கம்மியாக கிடைக்கும். இது பாருங்கள் கிட்ஸ்க்கு வந்து சம்மர் ஆக்டிவிட்டி ஒர்க் புக்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. $10 ஆமாம், 700 ரூபா ஆகுது ஒவ்வொரு புக்.
புக்குமே இது வந்து நார்மல் ப்ரைஸ்ன்னு தான் சொல்லணும். இந்த ஃபுல் கடையிலையுமே பார்த்தீங்கன்னா நிறைய செக்ஷன்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ், கிளாஸ் ரூம் டெக்கரேஷன்ஸ், கிளாஸ் ரூம் ஃபர்னிச்சர்ஸ், லாங்குவேஜ், மேத்ஸ், மியூசிக், பசில், சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். இது எல்லாமே வந்து ஸ்டெம் கேட்டகரியில் வருங்க, அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ். இதெல்லாம் கிட்ஸ் எஜுகேஷனல் அண்ட் மோட்டிவேஷனல் போஸ்டர்ஸ் தான். இது ஜஸ்ட் ஒரு $3 $5 தான், ஒரு 150 ரூபாயிலேருந்து 350 ரூபா அவ்வளோதான் வரும். இதெல்லாம் பாருங்க, கிட்ஸோட ஃபர்னிச்சர்ஸ் தான் செம சாஃப்டா சூப்பரா இருக்கு. நம்ம ஆதிக்கு வேற தனக்கு என்ன வாங்கலாம்னு சுத்திக்கிட்டே இருக்கான். கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி கம்ப்ளீட் கலரிங் செட் வச்சிருக்காங்க பாருங்க. இதுலயே கிரையான்ஸ், கலர் பென்சில்ஸ், ஸ்கெச்சஸ், மார்க்கர்ஸ் அப்படின்னு எல்லாமே இருக்கு. குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட் கிஃப்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இது பாருங்க, ஜம்போ கிரையான்ஸ் அம்மா, என்னால தூக்க கூட முடியல. 400 லார்ஜ் கிரையான்ஸ் அடையங்கப்பா. இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3000 ரூபீஸ்ன்னு போட்டிருக்காங்க. 1 வயசு 2 வயசு குழந்தைங்க விளையாடுற ஸ்போர்ட் மெட்டீரியல்ஸ் தான் இதெல்லாம். இது மெட்டீரியல் சத்தியமாக சொல்கிறேன், அவ்வளோ சூப்பர் சாஃப்டாக நல்லா இருக்குது. பார்க்க தான் ரிஜிட்டாக இருக்குது, ஆனால் குழந்தைங்க யூஸ் பண்ணால் அடியே படாது. இது பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இது கம்ப்ளீட்டாக கிட்ஸோட ஸ்டப்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான ஆர்கனைசர்ஸ் தான். ஆத்விக் வந்து அவனுக்கு பிடிச்சது பிளஸ் அவன்கிட்ட இல்லாத ஒரு கேமாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கிட்டான். இந்த கேம் பேர் பார்த்தீங்கன்னா அலவன்ஸ் கேம். இது நம்ம ஊரில் அந்த பிஸ்னஸ் கேம் மாதிரிலாம் விளாடுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி ஒரு டைப் தான் இதுவும். நானும் இது வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ண ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் கேமுக்கு இன்றைக்கி ஸ்பெஷல் ஆஃபர் ஓடிட்டு இருந்தது. 50% ஆஃபர் போட்டிருந்தாங்க. $40 இன்றைக்கி வந்து $20 தான் இதோட ப்ரைஸு, அதாவது ஒரு 1500 அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம ஆத்விக்கு தான் செம ஹாப்பி, ஏன்னா அவன்கிட்ட இல்லாத மாதிரி ஒரு சூப்பர் கேம் கிடச்சிருச்சு. வீட்டுக்கு போய் உடனே விளையாடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஒரு பக்கம் மால் என்னதான் ஜேஜேன்னு இருந்தாலும் இன்னொரு சைடு நிறைய கடைங்க இந்த மாதிரி மூடிட்டாங்க, அதாவது பெர்மனண்டாகவே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பேண்டமிக் அப்படின்றனால மக்கள் வந்து எல்லாமே ஆன்லைன் ஷாப்பிங்க்கு மாறிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மாலில் இருக்க கடைகள்லாம் ரன் பண்ண முடியல அப்படிங்கிற ரீசனுக்காகவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுவும் இன்னொரு சைட் ஆஃப் த மால் என்ட்ரன்ஸ் தான். இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, இங்கே ஓல்டு நேவி அப்படின்னு ஒரு துணிக்கடை இருக்குது. ஸோ நம்ம அதுக்குள்ளே தான் போகிறோம். இது இங்கே US ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கடை அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இங்கே வந்து லேடிஸ், ஜென்ஸ், கிட்ஸ் அப்படின்னு எல்லா வெரைட்டி ஆஃப் க்ளோதிங்ஸ், அதுவும் சீசனல் வெரைட்டிஸ் எல்லாமே கரெக்டாக வச்சுருப்பாங்க. பேசிக்காக இது ஒரு துணிக்கடை தான், பட் ஸ்டில் வந்து லேடிஸ் ஆக்சசரிஸ், மேக்கப் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் ஜுவல்லரிஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. பட் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் இந்த கடையில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும். எந்த கடையாக இருந்தாலும் சரிங்க, US பர்ச்சேஸ் பண்ணோம் இல்லை எதுனாலும் வாங்கணும் அப்படின்னா கரெக்டான ஆஃபர்ஸ் அண்ட் டீல்ஸ் பார்த்து வாங்கணும், இல்லைனா வந்து நம்ம அநியாய காசு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். சூப்பர் டீல் ஆஃபரில் ஆத்விகோட சைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு லீவிஸ் பிராண்டட் ஜீனே வந்து ஓனோட் ஜீன் வந்து பார்த்தீங்கன்னா $10 கிடச்சிது, அதாவது வெறும் 700 ரூபா தான். முன்னாடி அந்த மெடிட்டேரியன் ஃபுட் நல்லா தாங்க சாப்பிட்டோம், ஆனால் இப்போ கொஞ்சம் லைட்டாக பசிக்கிற மாதிரியே இருக்குது. இது பத்திலன்னு கண்ணுக்கு முன்னாடியே ஒரு சூப்பர் ரெஸ்டாரண்ட் வேறு நம்மளை வா வாங்குது. நமக்கு சாப்பாடாக ஷாப்பிங்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பாடு தாங்க முக்கியம். ஸோ சாப்பிட்டுட்டே நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். பேசிக்காக இன்றைக்கி நம்ம வந்திருக்க ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட். ஸோ இங்கே மெயினாக என்ன ஃபுட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌமீன் அண்ட் ஃப்ரைட் ரைஸ் தான் இருக்கும். ஆன்ட்ரீஸ் அப்படிம்பாங்க, இதுதான் சைட்ஸு. இது வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். கூப்பாவ் சிக்கன், மஷ்ரூம் சிக்கன், பிளாக் பெப்பர் சிக்கன், ஆரஞ்ச் சிக்கன், அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே போகலாம். இல்ல நீங்க எது வேணாலும் எத்தனை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம பெரியவங்களுக்கு வாங்கினது வந்து நல்ல வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் எக்லாம் போட்டு ஃப்ரைட் ரைஸ் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூப்பாவ் சிக்கன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சிகம், ஜியூகெனி, அப்புறம் சிக்கன்லாம் போட்டு ஒரு சைனீஸ் ஸ்டைல் வந்து பண்ணியிருப்பாங்க. ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் இந்த காம்பினேஷன் சாப்பிட்டிங்கன்னா. ஜஸ்ட் இந்த வெஜிடபிள்ஸ் அப்புறம் இந்த ரைஸ் அப்பெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஆத்விக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிட்ஸ் மீல், அதனால தான் சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து சௌமீன். அந்த நூடுல்ஸ் மாதிரியே வெஜ்ஜீஸ் எல்லாம் போட்டு நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் அந்த ஷ்ரிம்ப். ஸோ ஹனி வால்நட் ஷ்ரிம்ப் அப்படின்னு அதோட பேர். அதனால் அது கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த காம்போவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்பிள் ஜூஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி குக்கீலாம் கூட கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஃபுட்டு ஃபேன்டாஸ்டிக்காக இருந்தது, சூப்பராக சாப்பிட்டாச்சு. அடுத்தது இந்த கடை பாருங்கள், வெரிசான் அப்படின்ட்டு. இது US ஒன் ஆஃப் த ஃபேமஸ் மொபைல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்ன்னு கூட சொல்லலாம், நம்ம உள்ள ஏர்டெல், வோடஃபோன் மாதிரி. நெக்ஸ்ட் நம்ம நைக்கி பிராண்டுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோருக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஈவன் சொல்லணும் அப்படின்னா இந்த மால்லேயே இது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்டோருன்னு கூட சொல்லலாம். இது நிறைய பெரிய ஸ்டோர் அப்படின்றனால நிறைய வெரைட்டிஸ், அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ்லாம் இந்த ஸ்டோரில் சூப்பராக கிடைக்கும். மென்ஸ், விமென்ஸ், கிட்ஸ் அப்படின்னு எல்லா ஏஜ் கேட்டகரிஸ்க்கும் நைக்கியோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே இந்த ஸ்டோரில் உங்களுக்கு கிடைக்கும்.
இந்த நைக்கி ஸ்டோரில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய டீல்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் போடுவாங்க. நம்ம பீரியாடிக்கலாக செக் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த மாதிரி டைமில் வாங்கினோம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்ல டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வாங்கலாம். இந்த நைக்கி ஸ்டோர்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச செக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷூ செக்ஷன் தான். ஏன்னா இங்கே ஊறுப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. உண்மையை சொல்லணும்னா ஆன்லைனில் இருக்கிறதோடைய இங்கே இன்ஸ்டோரில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அதுவும் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம போட்டு போட்டு பார்த்து சைஸ்லாம் ட்ரையல் பார்க்கறதுக்கு இந்த கடையில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஈவன் சொல்லணும்னா ஆத்விக் இப்போ போட்டுட்ருக்க நைக்கி ஷூ கூட இந்த கடையில் வாங்கினது தான். நெக்ஸ்ட் இந்த கடை பேர் பார்த்திங்கன்னா பாடி ஜுவல்லரி ப்ளஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த கடை ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இதில் இருக்க எல்லா பூரா ப்ராடக்ட்ஸுமே எய்தர் ஹேண்ட் கிராஃப்டட் ஆர் ஹேண்ட்மேடாக தான் இருக்கும். வாவ், இந்த பேக் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுவும் எஸ்பெஷலி இந்த ஃபேப்ரிக் மெட்டீரியலில் பண்ணதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதோட காஸ்ட்லாம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $25 வரைக்கும் போட்டிருந்தாங்க. ரஃப்லி அரௌண்ட் 1500 3500 வரைக்கும் இருக்கும். இது ஒரு ஹேண்ட் கிராஃப்டட் கடை அப்படிங்கிறனால எல்லா கல்ச்சரோட ரிலீஜியஸ் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. இங்கே என்ன வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். உண்மையிலேயே சொல்கிறேன், அமெரிக்காவில் உள்ள மாலில் நம்ம விநாயகர் ஃபோட்டோவை பார்த்துட்டு செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. இதெல்லாம் பாருங்கள், உண்மையான தேல், வவ்வால், சிலந்தி, பட்டாம்பூச்சி எல்லாம் வச்சு செஞ்சுருக்காங்க. உண்மையான இன்செக்ட்ஸ் வச்சு செஞ்சனால இதோட ப்ரைஸ்லாம் வந்து ரொம்பவே ஹையாக தான் போட்டிருந்தாங்க. ஒன்றொன்றும் 10,000 ரேஞ்சில் இருந்தது. இன்றைக்கி எங்களோட சேர்த்து அமெரிக்காவில் ஒரு மால் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் எல்லோரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டாடா, பை பை, அண்ட் சீ யூ.